அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்து அறியாமை அநீதி இணை வைப்பு வழிகேடு பிரிவினைவாதம் என அனைத்தும் தாண்டவமாடிய அக்காலகட்டத்தில் தான் அல்லாஹ் இருள் போக்கி ஒளிபரப்பும் பிரகாசத்தை ஒளிரச் செய்தான் அந்த பிரகாசம் தான் இறை தூதர் முகமது சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் அவர்களை அல்லாஹ் மகத்தானு நட்குணமுடையவர் என வர்ணித்துள்ளான் எவரும் கொண்டிராத நட்பண்புகளை நிறைவாக கொண்டிருந்தார்கள் அவர்கள் நிறைவான பகுத்தறிவு கொண்டவர்கள் அவர்கள் கொடை வள்ளலும் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் விரிந்த மனசும் வெட்கமும் வீரமும் தைரியமும் உலகப்பற்றற்ற வாழ்வும் பணிவும் துணிவும் கொண்டவர்கள் தன் ஆடையை தானே தைத்து மனைவிக்கு வீட்டு வேலை பார்த்து தன் வேலைகளை தானே நிறைவேற்றியும் கொள்வார்கள் மாத்திரமன்றி முஸ்லிம் முஸ்லீம் அல்லாதவர்களை சந்திக்க சென்று அவர்களின் சுக செய்திகளை விசாரிப்பார்கள் உண்மையாளராக கொண்ட கொள்கையில் உறுதியானவராக நேர்மையும் பலவீனர்கள் மீது இரக்கம் காட்டுபவர்களாகவும் காணப்பட்டார்கள் பெண்ணினத்திற்கும் சிறுவர்களுக்கும் நீதி வழங்கி பாதுகாத்தார்கள் அவர்களின் அன்பு மானிட சமூகத்துக்கு மாத்திரமல்ல ஏனைய ஜீவராசிகளையும் வியாபித்தது ஆகவேதான் முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட அவர்களை போற்றினார்கள் ஒருவர் கூறுகிறார் உண்மையில் நாம் ஐரோப்பியர்கள் எம்மிடமுள்ள அறிவை வைத்து நாம் இன்னும் முகம்மது அலைவசம் அவர்கள் அடைந்த வெற்றிகளை அடையவில்லை இன்னொருவர் சொல்கிறார் இன்றைய உலகுக்கு அவர்களின் சிந்தனை கொண்ட ஒருவர் தேவைப்படுகின்றது இவற்றையும் தாண்டி மற்றொருவர் கூறுகின்றார் உண்மையில் அவர்களின் மார்க்கம் இவ்வுலகை ஆளும் ஏனெனில் அது பகுத்தறிவு ஞானம் ஆகியவற்றுடன் ஒத்துப்போகின்றது இப்படிப்பட்ட இறை நாம் உதவ வேண்டும் அவர்களின் பெருமையை அறிய வேண்டும் அவர்களின் சிறப்புகளையும் உயரிய பண்புகளையும் உலகறிய செய்ய வேண்டும் அவர்களை முன்மாதிரியாக கொண்டு வாழ வேண்டும் அவர்கள் ஷரியாவை பாதுகாத்து அதற்கெதிரான குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதில் வழங்க வேண்டும் நபியவர்களின் சிறப்புகள் ஏராளம் இருந்தாலும் அவர்கள் இறைவனிடமிருந்து வகையை நேரடியாக பெற்று அடியார்களுக்கு எற்றி வைக்கிற சிறப்பு மாத்திரமே போதும் அவர்களின் மகிமையை பறைசாற்றுவதற்கு இதற்காக முழு உலகமும் சேர்ந்தாலும் நன்றி செலுத்தி விட முடியாது நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் தனது வாழ்வு முழுதும் மார்க்கத்தை சமூகத்திற்கு எற்றி வைக்க வாழ்ந்தார்கள் அது மாத்திரமல்ல நாளை மறுமையில் சமூகத்திற்காக பரிந்துரை செய்ய வேண்டும் என்றும் இறைவனிடம் பிரார்த்தித்தார்கள் ஆம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறியது உண்மைதான் நபியே உம்மை நாம் அகிலத்தாருக்கு அருளாகவே அன்றி அனுப்பவில்லை